வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்களா தான் இருக்கீங்களா இன்றைக்கி இந்த ஸேரீயும் கட்டிங்கும் ஸ்டிச்சிங் தான் பார்க்க போகிறோம் இந்த ஸாரீ வந்து அஞ்சரை அஞ்சரை மீட்ரு இருக்குது இதை ரெண்டாக கட் பண்ணிவிட்டு தான் இது ஆனால் வந்து இதுக்கு பஃப் கை வைக்க போகிறோம் அதனால் வந்து தாராளமாக ரெண்டரை மீட்ரு போதும் நீளமாக கை வைக்கணுன்னா தான் மூணு மீட்ரு வேணும் இப்போ இது எப்படி கட் பண்ணலான்றதை பார்க்கலாம் நான் லைனிங் கிளாத் எடுத்திருக்கேன் லைனிங் கிளாத்தும் மூணு மீட்ரு மூணு மீட்ரு எடுத்திருக்கேன் லைனிங் கிளாத்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் எடுத்துகிட்டு வந்தேன் ஆனால் வந்து அதுவுமே ரெண்டரை மீட்ரு நமக்கு போதும் இப்போ வந்து உள்ளே வந்து ஃபுல் வாயில் கொடுக்குறேன் ஏன்னா இது வந்து லைட் கலருன்றதுனால லைட் கலருன்னு கிடையாது உங்களுக்கு பூணுன்றதுனாலாவே வந்து உங்களுக்கு திக்காக இருக்காது பிள்ளைங்க வந்து கொஞ்சம் ஜஸ்ட்டு கனமாக பிள்ளைங்க வந்து போடுறதுக்கு ரொம்ப சங்கடப்படுவாங்க ரொம்ப லேஸாக இருந்துச்சுன்னா இப்போ இந்த உள்ள நம்ம வந்து ரெண்டு லைனிங் கொடுத்து நம்ம தைக்கிறனால ரொம்ப நல்லாயிருக்கும் ஃபுல்வாயில் தான் உள்ளே கொடு எக்ஸ்ட்ரா கொடுக்கணும்னு இல்லைங்க சாதாரண லைனிங் வந்து தண்ணியில் அலசி போட்டு கொடுத்தீங்கனாவே போதும் ஆனால் பூணமத்தில் க கண்டிப்பாக தைச்சிங்க அப்படின்னா சன் கிரேப் இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஒரு லைனிங் கொடுத்துக்குங்க இப்போ சுற்றலை வந்து பத்து இன்ச் வைக்கிறேன் பத்து இன்ச்சு சுற்றளவு அளவு வந்து பதினஞ்சு ரூ வைக்கிறேன் இது குட்டையான பொண்ணு தான் உங்களுக்கு ஹைட்டாக இருக்காங்க அப்படின்னா பதினாறு இன்ச்சு வச்சுக்கோங்க கீழே மார்க் பண்ணிவிட்டு சமமாக கோடு போட்டுக்கலாம் இந்த கை வந்து பஃப் கைங்க வீடியோ கட் பண்ணால் பாருங்கள் ரொம்ப ஈஸியாக சொல்லி கொடுத்துருப்பேன் இப்போ வந்து கீழேயும் செம்ம கோடு போட்டுக்கோங்க இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க நீ கோட் ஆகலும் பார்க்கலாம் பேக் சைடு நாட்டு தான் வைக்க போகிறேன் மூணு இன்ச்சு அகலம் சோல்ட்ருக்கும் மூணு இன்ச்சு தான் வைக்கிறேன் இதுக்கு நம்ம பைப்பிங் வைக்க போகிறது கிடையாது அப்படியே தான் நம்ம தைச்சு விட போகிறோம் ஆம்போல் வந்து ஆறு இன்ச்சு வைக்கிறேன் இது சோல்டர் வந்து கிராஸாக மார்க் பண்ணிக்கலாம் ஆம்கோல் வரைஞ்சிக்கோங்க முன்னாடிக்கும் பின்னாடிக்கும் போட்டிருக்கேன் நாலு நாலு பீஸ் போட்டிருக்கேன் கீழேருந்து ஒரு இன்ச்சு கம்மி பண்ணிக்கலாம் எடுப்புக்கு நம்ம வந்து இந்த ஆப்பிள் கட் போடுறதுக்காக ஒரு இன்ச்சு கம்மி பண்ணிக்கோங்க மேலேருந்து கீழே கொண்டு வந்து அதில் சேர்த்துரலாம் அதே மாதிரி கீழேருந்து கொண்டு போய் அதில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு இப்போ நம்ம வந்து கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இந்த டேபிள் வந்து லைட்டாக அடியில் வந்து உடஞ்சி போச்சு அது வந்து சொல்லியிருந்தீங்க கமானில் டேபிள் வந்து எதாவது ஸ்டிக்கர் ஏதாவது ஒட்டுங்க சிஸ்டர்னு கண்டிப்பாக வந்து அடு அடுத்து கட் பண்ண நான் ஏதாவது அதை மாற்றிடுறேன் ஏன்னா அந்த டேபிள் நான் எத்தனை வருஷம் இருபத்தஞ்சி வருஷமாக தைக்கிறேன்னா அந்த டேபிளே என்கிட்ட இருபத்தஞ்சி வருஷமாக இருக்குங்க ரொம்ப ராசின்றத விட இது உள்ளே வந்து கபோர்டு மாதிரி ரெண்டு லைன் கொடுத்துருப்பாங்க அந்த அப்போதைக்கு ஒரு ஆசாரியை வச்சு நாங்கள் செஞ்சோம் உள்ளே வந்து ரெண்டு ரேக் இருக்கும் உள்ளே துணிகள்லாம் வச்சுக்கிற மாதிரி இதில் வெட்டிக்கிற மாதிரி இருக்கும் இருபத்தஞ்சி வருஷமாக அந்த ஒரே டேபிள் தான் யூஸ் பண்ணுறேன் மிஷின் கூட நான் மூணாவது மிஷின் மாற்றிட்டேன் டேபிள் அதே தான் இருக்குது இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ முன்னாடி வந்து நல்லா குடஞ்சி கட் பண்ணிக்கோங்க முன்னாடி வந்து அப்போ தான் சுருக்கம் இல்லாமல் வரும் இப்போ இதை கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம வந்து ஸாரியில் கட் பண்ணலாம் சாரி வந்து இருக்கிறத கிளாத்தை நான் ஒன்று ரெண்டாக கட் பண்ணிட்டேன் ரெண்டு டாப் தைக்கிறதுக்காக ஏன்னா ஒன்று தைச்சாலுமே வந்து உங்களுக்கு மிச்சம் வரத்தான் செய்யும் இதில் வந்து நான் சால் எடுத்துக்கல சாலுக்கு இல்லாமல் ஏன்னா வந்து எல்லா பிள்ளைங்களும் சால் போடுறது கிடையாது சில பேர் தான் போடுறாங்க நான் சேரீ எடுத்ததுக்கு எல்லாத்துக்குமே சால் தைச்சிட்டேன் இதனால் ரெண்டு பசங்களுக்கு வந்து ஒரே மாதிரி தைக்கிறதுக்காக எடுத்தது ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப அழகான ஒரு சாண்டில் அண்டு பிங்க்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் இது வந்து திண்டுக்கல் சென்னை சில்ஸில் எடுத்ததுங்க இது வந்து சாரியாகவும் தருவாங்க நம்ம இந்த மாதிரி டாப் தைக்கவும் தருவாங்க இது ரோலில் வச்சிருந்தாங்க லாஸ்டில் மீதி உள்ளது இப்போ இதை தனித்தனியாக எடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்ம மேல் உயரத்துக்கு கட் பண்ணிடலாம் கைக்கு வந்து நம்ம ஸ்கட்டுக்கு கட்டுனது போ கட் பண்ணது போக சைடில் வர பீஸே போதும் இது சுற்றளவுக்கு வந்து நல்லா அகலமாகவே இருக்குது இருபத்தி இருபது இன்ச்சு தான் ஆனால் வந்து இருபத்தி ஒரு இன்ச்சு இருக்குது போதும் நம்ம உயரம் மட்டும் எடுத்துக்கலாம் இதோட ரேட்டு வந்து நூற்றி எழுபத்தஞ்சி ரூபாய் என்னமோ போட்டிருந்துச்சு அதில் பாதி ரேட்டுன்னு சொல்லி கொடுத்தாங்க மெட்டீரியல் நல்லாயிருக்கும் அதாவது பூனத்தில் சுடிதார் தைக்கிறதுக்கு இந்த மெட்டீரியல் நல்லாயிருக்கும் அப்படியே நிற நிறன்னு இருக்கும் பாருங்க ரொம்ப சாஃப்டாக வல்வெல்வுன்னு இருக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆனால் இது வந்து ஒரு மாதிரி நிற நிறன்னு இருக்கும் வெயிட்டாக தான் இருக்கும் வெயிட்டாக இருந்தாலுமே வந்துட்டு இதில் சுடிதார் தைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் ரொம்ப இன்னொன்று நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு இருந்துச்சு சால அதிலே எடுத்து ஏற்கனவே ஒரு பூனம் சுடிதார் வீடியோ போட்டிருந்தேன் அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது ஆனால் இது கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு உயரம் வந்து பதினேழு இன்ச்சு வச்சு நான் மெயில் ஒயரத்துக்கு கட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ இருக்கிறத நம்ம முக்கோணமாக மடித்து போட்டுக்கலாம் இருக்கிறத முக்கோணமாக மடைச்சுக்குங்க நல்லா நீளமாக தான் இருக்குது இந்த மாதிரி மடித்து போட்டுக்கலாம் உயரம் வந்து ஐம்பத்தி ரெண்டு இன்ச்சுங்க பதினஞ்சரை இன்ச்சு பதினஞ்சு இன்ச்சு போக மீதி வந்து நம்ம முப்பத்தி ரெண்டு வைக்கணும் இப்போ மேலே வந்து நம்ம வெட்டின பீஸை வச்சு வரைஞ்சிக்கலாம் இந்த பூனம் சாரிக்கு மட்டும் நீங்கள் வரைஞ்சதுலேருந்து ஒன்றரை இன்ச்சு மேலே ஏற்றி கட் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து நீங்கள் விரித்து லைனிங்லாம் வச்சதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த அகலம் வந்து கரெக்டாக கிடைக்கும் மறுபடியும் சொல்கிறேன் வரைகிறதுலேருந்து இந்த போட்டு நம்ம வரைஞ்சிருக்கோம்ல மேல் உயரத்தை அதிலேருந்து ஒன்றே முக்கால் இன்ச்சு நீங்கள் நல்லாவே மேலே ஏற்றி கட் பண்ணுங்கள் அது குண்டானவங்களாக இருக்கட்டும் ஒளியானவங்களாக இருக்கட்டும் எப்படி இருக்கட்டும் ஆனால் மேலே ஏற்றி தான் கட் பண்ணணும் நீங்கள் அதே அளவு கட் பண்ணிங்கன்னா ரெண்டு சைடுமே எக்ஸ்ட்ரா வரும் அதை நம்ம கிராஸாக கட் பண்ணிவிட்டு தைச்சிங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த ட்ரெஸ்ஸோட ஃபினிஷிங்கே போயிடும் அதனால் வந்து கண்டிப்பாக நல்லாவே மேலே ஏற்றிக்குங்க பதினஞ்சரை இன்ச்சு போக அதிலேருந்து பதினஞ்சரை வச்சுருக்கீங்களே அதுலேருந்து வைங்க எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம் ஐம்பத்தி ரெண்டு இன்ச்சு மொத்தம் உயரும் இப்போ நீங்கள் வரைஞ்சதுலேருந்து அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து இது மாதிரி நகலாமல் இருக்க நீங்கள் குண்டு ஊசி கூட குத்தி விட்டுக்கலாம் அப்படி இல்லை ஹெம்மிங் ஊசி கூட நாலஞ்சு ஊசி வச்சு எல்லாம் அங்கே அங்கேனா கட் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நகலாமல் இருக்கும் பார்த்தடிச்சாலும் வந்து உங்களுக்கு வந்து பறக்காமல் இருக்கும் இப்போ இது கட் பண்ணிட்டேன் இப்போ கீழே கட் பண்ணிடலாம் அடையாளப்படுத்திட்டு கீழே வந்து நான் எக்ஸ்ட்ரா உயரம் வைக்கலங்க மடித்து தைக்கிறதுக்கு ஏன்னா நான் ஜாக் பண்ண போகிறனால எக்ஸ்ட்ரா உயரம் வைக்கல சப்போஸ் நீங்கள் மடித்து தைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஐம்பத்தி ரெண்டுனா ஐம்பத்தி மூணு வச்சுக்கோங்க உயரம் அப்போ தான் ஒரு இன்ச்சு நம்ம மடிச்சு கீழே வந்து உருட்டி அடித்து தைக்கிறதுக்கு வந்து சரியாக இருக்கும் கீழே மட்டும் லைட்டாக ஒட்டு போடுற மாதிரி இருக்குது அதை தைக்கையில் ஒட்டு போட்டுக்கலாம் கட் பண்ணி எடுத்தி இப்போ இதை போய் தைக்க ஆரம்பிக்கலாம் இப்போ இந்த ஓரத்தில் மடிப்பு பாகத்தை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதில் மீது இருக்கு இல்லையா அதை வந்து லைட்டாக விட்டு போட்டுட்டு வைக்க மீது இருக்காத நம்ம பஃப் கை தான் வைக்க போகிறோம் கை குட்டையாக தான் வரும் அதனால் போதும் லைனிங்கை மடித்து போட்டுக்கலாம் இது லைனிங் நிறையா தான் இருக்குது இது சங்கரேப் மீட்ரே ஐம்பது ரூபா தாங்க இது ரேட்டு கம்மி தான் அதுக்கு கட் பண்ண மாதிரியே மெயில் உயரம் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே உள்ளதை நம்ம கட் பண்ணிக்கலாம் அதே அளவு பதினேழு இன்ச்சு வைக்கிறேன் இந்த சன்கிரேப் வந்து நடுவில் வரும் உள்பக்கம் ஃபுல்வாயில் வரும் இது மேலே நீங்கள் வந்து ஃபுல்வாயில் போட்டுட்டு ஒரு தூயில் போட்டுக்கோங்க போட்டதுக்கு அப்புறமா அதை வச்சு அடியில் கொடுத்து அடித்து திருப்புங்க அதுவும் தெளிவாக சொல்லியிருக்கேன் நான் தைக்கும்போது இப்போ வந்து மடித்து முக்கோணமாக மடிச்சுக்கலாம் ஸ்டிக்கர்லாம் பிச்சிங்கன்னா நாலாக மடித்து அந்த மாதிரி தூக்கி போடுங்க அப்படியே நம்ம பிச்சுட்டு தூக்கி போட்டோன்னா கீழே அப்படியே தரையோடு ஒட்டிக்கும் நாளாக நல்லா நம்ம மிதிக்க மிதிக்க என்ன அது அப்படியே நல்லா ஒட்டி போயிடும் இது பெட்ஷீட் விரித்து போட்டு வெட்டலாம் ஆனால் நமக்கு வெட்ட வராதுங்க இதுதான் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பெட்ஷீட் போட்டு நீங்கள் வெட்டினீங்கன்னா வந்துட்டு அது சரியாக வராது நமக்கு தரையில் போட்டு வெட்டலாம் அதனால் குளிஞ்சு வெட்ட முடியாது ரொம்ப நேரம் கீழே உட்கார முடியாது அதனால சும்மா சரி டேபிள் அசிங்கமாக இருந்தால் என்ன நம்ம வெட்டுறது கரெக்டாக சொல்லி கொடுத்தா சரி சிலருக்கு வந்து பிடிக்காது என்னடா அப்படி வச்சிருக்காங்க அப்படின்ட்டு கண்டிப்பாக அது நான் எதாவது ட்ரை பண்ணி வேற மாற்றணுங்க இப்போ மேலே வச்சு நம்ம வரைஞ்சிக்கலாம் சேம் அதுக்கு எப்படி நீங்கள் உணவு முக்கால் இன்ச்சு எக்ஸ்ட்ரா மணி கட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி இருக்கும் நான் ஒரு இன்ச்சு தான் கம்மி பண்ணி கட் பண்ணேன் ஆனால் அதுக்கே ரொம்ப அகலமாக தான் வந்துச்சு ரெண்டு பக்கமும் அதனால் வந்து நீங்கள் ஒன்றே முக்கால் இன்ச்சு வைங்க பூணும் சரிக்கு அப்போ தான் சரியாக வரும் ஏன்னா நானும் வந்து அதிகம் பூணும் சரியில் தைச்சது இல்லை இப்போ தான் ஒரு நாலு டப் தைச்சிருக்கேன் அதனால எனக்குமே வந்து கரெக்டாக சரியாக தான் வரும் மற்றதுக்கே கட் பண்ணுறோம் அது கரெக்டாக தானே வருது ஒரு இன்ச்சு மேலே ஏற்றி வரைஞ்சா அப்படின்னு நினச்சேன் ஆனால் இதுக்கு பார்த்தா அப்படியே நீளமாக ஆயிடுச்சு இங்கிட்டு ரெண்டு இன்ச்சு இங்கிட்டு ரெண்டு இன்ச்சு அந்த மாதிரி அதிகமாகிடுச்சு அதனால் உங்களுக்கு அட்வான்ஸாக சொல்கிறேன் நீங்கள் பூணும் சரி கட் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக ஒன்றே முக்கால் இன்ச்சி மேலே ஏற்றி வச்சு கட் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும் இதுக்கு வந்து மடித்து தைக்க வச்சுக்கோங்க ஏன்னா இதை நம்ம உருட்டி அடித்து தான் தைக்க போகிறோம் எடுக்கிற அளவோடு ஒரு இன்ச்சு இறக்கி வச்சு கட் பண்ணிக்கோங்க இதுக்குமே வந்து நம்ம கீழே ஜாயின் பண்ணுற மாதிரி தான் இருக்கு இது பஃப் கேக் தான் இதுக்கு தாராளமாக போதும் இதை வச்சு லைனிங் வச்சுக்கலாம் அங்கே போய் எப்படி தைக்கலான்னு பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம கீழே அந்த ஸ்கே நான் சொன்னேன்லையா அதுக்கு ஃபஸ்ட்டு லைனிங் கொடுத்துடலாம் லைனிங் கொடுத்துட்டு சைட்லேயும் அப்படியே தையல் போட்டுருங்க கீழே நான் விட்டு போட்டுட்டேன் இல்லையா அப்படி கையிலி தைச்ச மாதிரி உருட்டி அடிச்சிட்டேன் கீழே லைனிங் ஃபுல்லாக மடக்கி அடித்தாச்சு ஃபுல்லாக தையல் போட்டேன் கழுத்து கட் பண்ணிடலாம் அஞ்சரை இன்ச்சு சாதாரண ரவுண்டுக்கு தான் ரெண்டு பக்கமே ரெண்டு பக்கமும் ஒரே அளவு தான் இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு இந்த சங்கிரேப் கிளாத்தை வந்து கட் பண்ணிக்கலாம் இதையும் ரெண்டாக கட் பண்ணிக்கலாம் ஃபுல் வாயிலும் போட்டு ஓடு தையல் போட்டேன் அடியில் வந்து இந்த பொனம் கிளாத்தை வச்சு சுற்றின்னு தையல் போட்டுக்கலாம் திருப்பி அடிச்சிங்கன்னா உங்களுக்கு உள்பக்கம் வந்து வந்து கிரேப் வரணும் அப்போ தான் ஏன்னா ஸ்கர்ட்டு இதுக்கும் அதுக்கும் கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் இல்லையா அப்போ நீங்கள் உள்ளே வந்து நீங்கள் வாயில் போட்டிங்கன்னா கலர் வந்து வித்தியாசம் தெரியும் அதனால் நீங்கள் திருப்பினீங்கன்னா சங்கிரே தான் நடுவில் வரணும் அந்த மாதிரி பார்த்துக்கோங்க எந்த லைனிங் போட்டாலும் சரி இப்போ எந்த பக்கமும் நம்ம தையல் போட்டுக்கலாம் அங்கங்கே கட் பண்ணி விட்ருங்க தயில் போட்டுடலாம் இதான் பிங்க் கலர் தான் நான் பைப்பிங் எடுத்திருக்கேன் அழகான பிங்க் கிராஸ் பீஸ் கட் பண்ணிக்கலாம் கழுத்துக்கு பைப்பிங் கொடுத்துடலாம் முன்னாடி மட்டும் உருட்டி தைச்சிருங்க கை மட்டும் தைக்க ஆம்ப்கொள்ள ஃபினிஷ் பண்ணிவிட்டு தைக்கிறப்ப தைச்சி கட் பண்ணிக்கோங்க அழகாக பைப்பிங் கொடுத்து வச்சு ஜாயின் பண்ணிடலாம் சோல்ற கம்மக்கு தேல் போட்டுருங்க பைப்பிங்கும் கழுத்தும் ஒரே மாதிரி வரும் பேக் சைடு கழுத்தும் இப்போ முடிஞ்சு இப்போ கை வந்து மடித்து போட்டுக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பஃப் வேணுன்றதை பார்த்துக்கோங்க கீழே வந்து கால் இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க கையோட ஒயரை வந்து ஆறு இன்ச் வைக்கிறேன் அகலை வந்து ஒரு ப பத்து இன்ச்சு வச்சுக்கோங்க இது கட் பண்ணி எடுத்துக்கலாம் பத்து வச்சிங்கன்னா நிறையா வரும் அடையாளப்படுத்திக்கோங்க கீழே எந்திலேருந்து பஃப் வைக்க போகிறீங்க அப்படின்றதே அடையாளப்படுத்திக்கோங்க இப்போ முன்னாடி கை வந்து கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம் இப்போ லைனிங் வச்சாச்சு ஃபஸ்ட்டு கீழே வந்து ஃப்ளிச்சு வச்சிடலாம் அதாவது ரொம்ப உள்ளே தள்ளி தள்ளி வைக்க வேணாம் நார்மலாக நம்ம விற்கிற மாதிரி வச்சா போதும் இதுக்கு கைக்கு வந்து பாட்ரு கொடுத்துடலாம் இப்ப அப்படியே திருப்பி மேல கொஞ்சம் நம்ம வந்து பாட்ரு கொடுத்தடலாம் அந்த தையல் மேலே போடுங்க நம்ம அடியில் கொடுத்து தையல் போட்டோம் இல்லையா அந்த தையல் தெரியாத அளவுக்கு அப்படியே மடித்து கொடுத்துருங்க இப்போ கையில் வச்சு ஜாயின் பண்ணிடலாம் நம்ம அடையாளப்படுத்தினது வந்து சோல்றதுக்கு நேராக வரணும் அது வரைக்கும் நீங்கள் பஃப் வச்சுக்கோங்க சப்போஸ் இப்படி போடுறதுக்கு உங்களுக்கு வரலைன்னா தனியாக வச்சு கூட ஃப்ரிட்ஜு வச்சுட்டு அதுக்கு மேலே வைக்கலாம் ஃபுல்லாக போய் முடிச்சாச்சு இப்போ ரெண்டு தயில் போட்டுக்குங்க செம்மையா இருக்கு பாருங்க இப்போ ரெண்டு பக்கம் முடிச்சாச்சு இப்போ சென்டர் ரெண்டு பக்கமாக அடையாளம் பத்திக்கோங்க கரெக்டாக வச்சு தையல் போடுங்க அதே மாதிரி நம்ம லைனிங் வச்சு தைக்கும்போதும் ரொம்ப பொறுமையாக மெல்ல தான் தைக்க முடியும் நீங்கள் அவசரப்பட்டுலாம் நீங்கள் வந்து அந்த கீலஸ் கட்டுக்கு வந்து தச்சு இழுத்து தைச்சிடாதீங்க அப்புறம் ரொம்ப இழுத்துக்கும் ரொம்ப பொறுமையாக பண்ணுங்கள் இப்போ சைடில் தையல் போட்டுடலாம் இப்போ கழுத்துக்கு வந்து நாட்டு அடிச்சுக்கோங்க இது வந்து நான் கழுத்துக்கும் இடுப்புக்கும் சேர்த்து பண்ணுறேன் அகலை வந்து நாலு இன்ச்சு ஒயர நாலு இன்ச்சு நம்ம நார்மலாக எப்போயும் வைக்கிற நாட்டு மாதிரி தான் இது வந்து ரோஸ் பூ மாதிரி இருக்கும் நல்லா டைட்டாக சுருக்கம் சுருக்கமாக வச்சுட்டு திருப்பி நல்லா நூலை சுற்றிட்டு மிஷின் நகலும்னா மிஷினில் வச்சு தையல் போட்டுருங்க அப்படி இல்லைன்னா எம்மிங் ஊசியிலே நல்லா தைச்சி விட்ருங்க இந்த மாதிரி நம்ம எல்லாமே பண்ணிக்கலாம் இப்போ நல்ல நூலை சுத்திக்குங்க இப்போ முடிச்சாச்சு இது ரெண்டு தான் கொடுக்கணும்னு இல்லைங்க மூணு லைன் கொடுத்தீங்கன்னா நல்லா தான் இருக்கும் இப்போ முடிச்சாச்சு இப்போ கழுத்துக்கு வச்சு தைச்சாச்சு இப்போ ஃபுல் ட்ரெஸ்ஸும் முடிச்சுட்டு நம்ம வந்து மார்க் பண்ணுற ஸ்டோன் வைக்கிறதுக்காக இதான் வாங்கிட்டு வந்தேன் பிங்க் கலரு கழுத்து சரி கழுத்து வந்து ப்ளைனாக இருக்குது அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்தேன் இந்த கம்மு வச்சா நின்றுக்கும் அப்படின்னாங்க இதை வச்சு ஃபுல்லாக ஒட்டிடலாம் ஒரு பாக்கெட்டாக வாங்கினா அறுபது ரூபா சொன்னாங்க நான் ரெண்டு பாக்கெட் ஒட்டி வாங்கினேன் இது நல்லாயிருக்கும் கிராண்டாக அப்படியே பார்க்குறதுக்கே ரொம்ப லுக்காக செமையாக இருந்துச்சு ஒட்டி விட்டுருங்க ஒரே அளவாக கேப் கொடுத்து விட்டுங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப அழகாக இருக்குது நம்ம ரெண்டாவது தைல் அமுக்கு தைல் போட்டோம்ல அது ஒட்டியே பண்ணிட்டு வரேன் ஏன்னா பைப்பிங் ஒட்டி பண்ணிங்கன்னால் நல்லாயிருக்காது கேப் போட்டு கொஞ்சம் ஒரு லைன் கேப் போட்டு பண்ணுங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு இப்போ சிக் சாக் போட்டுடலாம் நான் சன்னமாக கொடுக்கல அதை உருட்டி நம்ம சாரீ ஓரடிப்போம்ல அந்த மாதிரி மெல்லிஸாக உருட்டி கொடுத்து அடிக்கிறேன் அப்போ தான் வந்து நல்லா தின் திக்காக அழகாக வருது இப்படி இல்லைன்னா வந்துட்டு சன்னமாக வருதுன்னு நல்லா இல்லை ஃபுல்லாகவே போட்டாச்சு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு நான் பிங்க் கலர் நூல் போட்டிருக்கேன் பாப்பாவுக்கு போட்டு பார்த்துடலாம் அவளுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இது பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதில் என்ன டவுட்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் பார்க்குறதுக்கு நன்றி கீழே கா கால் வரைக்குமே உங்களுக்கு அழகாக வந்துடும் சைடு நாட்டு சை நாட்டு கொடுத்துருக்கேன் அதாவது வந்து இந்த ஒரு சைடு மட்டும் கொடுத்தா நம்ம எடுத்து இந்த பக்கம் கட்டிக்கிற மாதிரி கொடுத்துருக்கேன் நம்ம சேனல் பக்கத்துக்கு நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்